அனைவருக்கும் வணக்கம். நான் ஹர்ஷா. 10 வகுப்பு அ பிரிவில் படிக்கிறேன். எண்ணங்களை எழுத்தாக்குக. 2020-21. நான் தேர்வு செய்துள்ள படம் இதுதான். நான் ஏன் இந்த படத்தை தேர்வு செய்துள்ளேன்? இந்த படத்தை பார்த்தவுடன் எனக்கு முதலில் தோன்றியது, எளியவனை வலியவன் உதைத்தால் வலியவனை இறைவன் உதைப்பான் என்ற ஓர் தொடர்தான். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒன்றும் இல்லாதவனை இருக்கிறவன் துன்பம் செய்தால் அவனை இறைவன் கண்டிப்பாக தண்டிப்பான். இந்நிலை கண்டிப்பாக மாற்றமடைய வேண்டும். உரைநடை வடிவில் பார்ப்போம். வாழ்க்கை ஒரு வட்டம். இங்கு பணம், வசதி, அதிகாரம் எல்லாம் உடையவன் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான். அதுபோலவே இவை எதுவும் இல்லாதவன் ஒரு நாள் மிகப்பெரிய ஆளாக மாறிவிடுவான். ஆதலால் நிரந்தரம் இல்லாத இந்த பணம், வசதியை சொந்தம் கொண்டாடுவதை விட்டுவிட்டு ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கரங்களை கொடுத்து உதவ வேண்டும். ஏனெனில் நாளை நம்மளும் அந்த நிலைக்கு செல்லும் போது நமக்கு உதவ ஒரு கரம் நிச்சயமாக தேவை. கடும் முயற்சியால் மட்டுமே ஒருவன் வெற்றி அடைய முடியுமே தவிர மற்ற எந்த வழியும் வெற்றிக்கான பாதை அல்ல. அப்படி ஒருவரை தள்ளிவிட்டு வெற்றி பெறுவதை கண்ட இறைவன் உண்மையான வெற்றி எதுவென்று கண்டிப்பாக ஒரு நாள் தெரிவிப்பான். இப்போது கவிதை வடிவில் பார்க்கலாம். சிறியோர் மீது சினத்தை காட்டுவது பலமல்ல, பலவீனம். ஆயுதம் இழந்தவனை போரில் அழிப்பது அறமல்ல, அறவீனம். குனிந்தவன் மீது வீரத்தை காட்டுவது துணிவல்ல, துன்பம். கொடுஞ்செயல்கள் செய்பவரின் குற்றங்களே தண்டனையாய் ஊர் மட்டுமல்ல அவனது உயிரும் சேர்ந்து பழிக்கும். முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரிவேந்தன் வாழ்ந்த மண் இது. யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவனே மனிதன். மனிதன் வாழ்க, மனிதன் வளர்க. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவனின் குரலுக்கிணங்க, நாம் செய்யும் ஒரு தீய செயல் நமக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக திரும்பி வரும். நாம் செய்யும் செயல்கள் எரிவளைத்தடு, அதாவது பூமராங் போன்றது. நாம் செய்யும் செயல்கள் நல்லதாக இருப்பினும் தீயதாக இருப்பினும் அப்படியே மாறாமல் நமக்கு திரும்பி வரும். யாரும் நாம் செய்வதை பார்க்கவில்லை என்று நினைக்காமல் உன்னில் இருக்கும் இறைவனை நீ உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒன்றும் உழைக்காமல் ராஜ வாழ்க்கை வாழும் ஆட்களை விட்டுவிட்டு ஒன்றும் இல்லாமல் தானே உழைத்து வேலை பார்க்கும் ஆட்களை ஒருபோதும் நம் அதிகாரத்தின் மூலம் கீழே தள்ளிவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.